ना वाल वाल सर ना उंग आशीर्वद आना वालेलूया अतने अतने सुखमें यूएस ओरल राबर्टी और प्रसिद्धि और ऊलिया हीलिंग मिनिस्ट्री पड़ा इंटरनेशनल मिनिस्ट्री मिनिस्ट्री इसक मोहन सिंह इंडिया पाद आना ओरल राबर्ट वर्ल्ड फुला क्रिस्टियन फेमसान और ऊलिया लक्षकण जनवा बेनिकन एप्डो अब अट हीलिंग सर्वीस नूट कण जो बनार रोम टयटा अब वीटक पोना सरदान चलिए नैचि वीटक पिंबिटा मीटिंग मुड़च अब लेडी वर्या जो अब यार उड़ फा उच्च उल्लर व्याधि या जो चाहेंगे ई एम सो टायर्ड सो कम टुमारो टुमारो वी विल प्रे ओके अतार मीटिंग नहीं मीटिंग वांग नम नम जो ஐயா ஒரு நிமிஷம் தயவு செய்து ஜோமன்ட்டு போங்க உடனே ஏம்மா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறேன் நம்ம போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு தள்ளு தள்ளிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா காரில் ஏறி போயிட்டார். அடுத்த நாள் சாட்சி சொல்ல அழைக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த லேடி தான் வந்துருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அது சொல்லிச்சான், நான் பிரதர்கிட்ட எவ்வளோ கேட்டேன் அவர் எனக்கு ஜோமனே மாட்டேன்ட்டார், ஆனால் போச்சில் ஒரு தள்ளு தள்ளிட்டு போனார் காரில் ஏறினார் அப்படி என்னை தொட்ட உடனே நான் சோமாயிட்டேன்னு சொன்னார். ஹாலேலூயா, பாருங்க நம் தேவன் எவ்வளோ நல்லவர். ஆமேன். ஊழியக்காரன் விரும்பினால் விரும்பட்டாலும் அவர் நீங்கள் சுகமாக இருப்பதை விரும்புகிறார். ஹாலேலூயா, அவர் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை விரும்புகிறார். ஆமேன். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை என்ன செஞ்சாரா, ஆமாம் தொட வகை பார்த்தார்களா. ஆனால் அப்போ ஆவியானவர் இந்த ஓரல் ராபர்ட்டோடு பேசினாராம், மகனே இதில் உனக்கு பங்கு கிடையாது, ஏன்னா நான் தான் அதை செஞ்சேன், ஏன்னா உனக்கு அந்த அந்த லேடி மேலே அன்பு இல்லை, அன்பு இருந்தால் நீ ஒரு நிமிஷம் என்ன செஞ்சிருப்பான், ஜோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான், அதனால் இந்த அற்புதத்துக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை, அது நானே செய்தேன்னு சொல்லி ஆவியானவர்களை சொன்னாராம். பின்னாடி இவர் அதுக்காக மனசாப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜோ பண்ணாரன். சரி அது போகட்டும். அப்போ பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே நாம் சுகமாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், தீர்க்காயுசாக இருக்க வேண்டும். ஒருவனுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இராது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கோடி கோடியாய் செல்வம் இருந்தாலும் நமக்கு ஒரு வியாதி வந்துட்டு வைங்களேன், அதை அனுபவிக்கவே முடியாது. ஒரு தலைவலி வந்தாலே நம்மால் தாங்க முடியாது. அது மைக்ரேஷன் என்று தலைவலி ஒன்று இருக்குது, ஐயோ வாமிட்டு எடுத்துக்கொண்டு படுத்த படிக்காயிருவாங்க, ஒரு சின்ன தலைவலி தான். இதே போல் ஏதோ ஒரு வியாதி, சிலருக்கு மூலம் என்ற வியாதி வாட்டி கொண்டிருக்கும், சிலருக்கு இன்சுலின் சுரக்காமல் எதையுமே சாப்பிட முடியாது, அவங்க நிலைமை பரிதாபமாக இருப்பாங்க, இன்சுலின் ஊசியை போட்டு குத்தணும். நான் இப்போ நிறைய இடத்துக்கு போகிறதுனால பார்க்குறேன், நம்ம சாப்பிட்றதுக்கு டேபிளில் உட்காந்துட்டு இருப்போம், பார்த்தா என்ன ஹோட்டலில் இருக்கும், ஆமாம் ஒரு சாப்பாடு 7000 ரூபா 10000 ரூபாம்பாங்க அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் நம்மால் என்ன செய்வாருன்னா எடுத்து வயிற்றில் ஊசியை குத்திட்டு இருப்பார், எதுவுமே சாப்பிட முடியாது, ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பிடுவாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளோ பணம் இருக்குது, 10000 ரூபா பில் கட்டுறதுக்கு ரூபா இருக்குது ஒரு நேரம் சாப்பாடுக்கு, ஆனால் நமக்கு வாங்கி தருவாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், அவங்களால சாப்பிட முடியாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன், ஹாலேலூயா, நீ தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு பிசாசு என்ன செஞ்சிட்டானா, ஜனங்களை வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். எப்படின்னா இது சுகமாகாது, சுகரா சுகமாய் சுகமாகாது, பிரஷரா சுகமாகாது, சாவரவரை நீ மாத்திரை சாப்பிடணும், கேன்சரா சுகமாகாது, இந்த வியாதியா சுகமாகாது, அந்த வியாதியா சுகமாகாது, இவங்க மைண்ட்ல அப்படியே இருக்கும், சுகமாகாது சுகமாகாது என்று சொல்லி. ஆனா பாருங்க, உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து தன் முழு ரத்தத்தையும் விலைக்கரையுமாய் கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு விட்டார். ஆனால் நீங்கள் எந்த ஏரியாவிலையும் வியாதியோடு இருக்க தேவை இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், நான் விலைக்கரையத்துக்கு வாங்கப்பட்டதெல்லாம் சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கரையத்துக்கு வாங்கப்பட்டவன், விலைக்கரையம் பண்ணப்பட்டவன், ஆகையால் எந்த பிசாசும் என தொட முடியாது. ஆமேன்.
எந்த வியாதியும் என் சரீரத்தில் இருக்க முடியாது. நீங்கள் சொல்லுங்கங்க, உங்கள் இன்சுலின் சுரப்பியே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஹாலேலூயா, எல்லாமே நார்மல் ஆயிரும். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பகுதியில் கூட இன்னைக்கு ஒரு வாலிபன் ஊழியவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு சுகர் 560-600 இருக்கும். சின்ன வயசில் இன்சுலின் போடணும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ கொடுமை. அப்போது அவன் சொன்னான், இப்படி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன். நாளைக்கு டாக்டர் சொல்லுவார், சுகருக்கு மாத்திரையும் போடண்டா இன்சுலினும் போடண்டான்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவங்க திருப்பி திருப்பி செக் பண்ணி பார்த்தாங்க, சுகர் நார்மல். ஹாலேலூயா, கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டு ஆமின்னு சொல்லுங்க. அதுமே இங்கே எத்தனையோ சாட்சி சொல்லியிருக்கிறேன், காலை எடுக்கணும்னு வந்த எத்தனையோ பேர் ஆண்டவர் சுகமாக்கியிருக்கிறாரு. கால் எடுக்கணுன்ட்டு ரிப்போர்ட்டோட வர்ற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சுகமாக்கியிருக்கிறாரு. இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறையவில்லை. ஆமென்.